நாங்கள் எங்கள் ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரெக்கிங் பண்ணுறோம். இந்த ஷார்ட் ட்ரெக்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் மவுண்டைன் வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்த வழியில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ்க்கு க்ராஸ் பண்ணோம், ஏரோப்ளைன் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ஸ்ட்ரீம் இருக்குது, ஒரு காஃபி ஸ்ட்ரீட் இருக்குது, இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு கிடையாது. ஸோ இந்த ட்ரக்கிங் வந்து இந்த வில்லேஜ் வழியாக போய் அங்கே ஒரு சின்ன ஒரு எஸ்டேட் இருக்குது, தாண்டி போனால் வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரியும். தெர் இஸ் அ மவுண்டைன் கால் எலிஃபென்ட் மவுண்டைன். மலை பார்க்க யானை மாதிரி தெரியும். ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடும். இது ஷார்ட் ட்ரக்கு. ஸோ மார்னிங் ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணோம், 8:30 முடிச்சிடலாம் 2 hours. இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் ஸ்ட்ரீம் சொல்கிறது. ஸோ ஏற்காடில் மெயின் டவுன்லேருந்து ஒரு ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம், இந்த ஸ்ட்ரீமில் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா மேலே சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஏரோப்ளைன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே பார்த்து ரொம்ப ஃபேமஸ் இது. எதனால் ஏரோப்ளைன் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது செகண்ட் வேர்ல்டு வாரெலாம் ஒன் ஆஃப் த ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து இங்கே விழுந்தது. ஸோ அதை வந்து இன்னும் ஏரோப்ளைன் ஸ்ட்ரீம் ஏரோப்ளைன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஒரு வாட்டர் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஈஸி வண்டி இங்கே மேலே பார்க் பண்ணிட்டு அப்படியே வண்டி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம்.